Hi students, welcome to VP Max. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard volume 2 11th chapter integral calculus example 11.4. Evaluate the following with respect to x. Integral 4x plus 5 whole to the power of 6 into dx கொடுத்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா இது வந்து integral f(x) into dx அப்படினு இருந்ததுனா இத நம்ம எப்படி எழுதலாம்? g(x) plus c அப்படினு எழுதலாம். இன்டெகிரல் எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ்ன்றதுன்னா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அந்த கோஎஃபிஷியண்ட்டை நம்ம 1/a அப்படின்னு எடுத்து எழுதிட்டு அப்புறம் ஜி ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு நம்ம எழுதணும். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இப்போ இந்த ஹோல் டேர்மையும் சேர்த்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 6 அப்படின்ட்டு இருந்ததுன்னா நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறப்போ எப்படி எழுதுவோம்? இன்டெகிரல் பண்ணுறப்போ எக்ஸ் டு த பவர் ஆஃப் 6 ப்ளஸ் 1 டிவைட் பை 6 ப்ளஸ் 1 போடணும் இல்லையா. அதே மாதிரி நம்ம 4x ப்ளஸ் 5 ஹோல் டு த பவர் ஆஃப் 6 நம்ம எழுதணும். இப்போ இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே 4 இருக்குது. ஸோ அதை 1/4 முன்னாடி எடுத்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த ஹோல் டேர்மையும் நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு 6 ப்ளஸ் 1 அப்படின்னு சொல்லி மேலே ஃபார்முலாவில் வர மாதிரி 6 ப்ளஸ் 1 டிவைட் பை 6 ப்ளஸ் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ 4x ப்ளஸ் 5 ஹோல் டு த பவர் ஆஃப் 6 ப்ளஸ் 1 வந்து 7 ஆயிரும். டிவைட் பை 6 ப்ளஸ் 1 ஆட் பண்ணுறப்போ இங்கே 7 கிடைக்கும். இந்த 4ஐயும் 7ஐயும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 28 கிடைக்கும். ஸோ ஆன்சர் 4x ப்ளஸ் 5 ஹோல் டு த பவர் ஆஃப் 7 டிவைட் பை 28 ப்ளஸ் சி அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது இன்டெகிரல் ரூட் ஆஃப் 15 மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரூட்டை வந்து நம்ம 1/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ 1/2 எழுதினா தான் நம்ம எக்ஸ் டு த பவர் ஆஃப் n அப்படிங்கிற இந்த ஃபார்முலாவை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதாவது என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2. இப்போ 15 மைனஸ் 2x இந்த ஃபுல் டேர்மை நம்ம எக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் 2 இருக்குது. ஸோ இதை வந்து மைனஸ் 1/2 நம்ம ஃபஸ்ட் எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த ஹோல் டேர்மையும் சேர்த்து இதை இன்டெகிரல் பண்ணுறப்போ எக்ஸ் பவர் என் ப்ளஸ் 1 டிவைட் பை என் ப்ளஸ் 1 போடுவோம் இல்லையா. அதே மாதிரி 15 மைனஸ் 2x பவர் 1/2 ப்ளஸ் 1 இல்லை டினாமினேட்டரில் 1/2 ப்ளஸ் 1 இருக்குது. இதுவும் நம்ம எல்சிஎம் எடுத்து ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு 3/2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஆன்சரை இங்கே நம்ம எழுதலாம். இப்போ மைனஸ் 1/2 இன்ட்டு 15 மைனஸ் 2x ஹோல் டு த பவர் ஆஃப் 3/2 டிவைட் பை 3/2 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டினாமினேட்டரில் டினாமினேட்டராக டிவைட் பை 2 இருக்குது. ஸோ இந்த 2 பார்த்திங்கன்னா இங்கே நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ இந்த 2 வந்து இங்கே நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிறப்போ அந்த கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ டிவைட் பை 3 மட்டும் இங்கே இருக்கும். ஸ்டெப் இங்கே எழுதலாம். மைனஸ் 1/2 இன்ட்டு 2/3 இன்ட்டு 15 மைனஸ் 2x ஹோல் டு த பவர் ஆஃப் 3/2 அப்படின்னு இருக்கும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 1/3 மட்டும் இருக்கும். ஸோ மைனஸ் 1/3 தான் டினாமினேட்டரில் 3 எழுதியிருக்காங்க. மேலே 15 மைனஸ் 2x ஹோல் டு த பவர் ஆஃப் 3/2 ப்ளஸ் சி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இன்டெகிரல் 1/3x ப்ளஸ் 7 ஹோல் டு த பவர் ஆஃப் 4 இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ இதை நியூமினேட்டர் கொண்டு போனால் நம்மளுக்கு பவரில் மைனஸ் 4 கிடைக்கும். இப்போ இந்த 3x ப்ளஸ் 7 ஃபுல்லாக சேர்த்து நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸோட பவரில் மைனஸ் 4 இருக்குது. அப்போ நம்ம என் ப்ளஸ் 1 டிவைட் பை என் ப்ளஸ் 1 அந்த ஃபார்முலா போட்டுக்கலாம். ஸோ 3x ப்ளஸ் 7 பவர் மைனஸ் 4 ப்ளஸ் 1 டிவைட் பை மைனஸ் 4 ப்ளஸ் 1. இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 இருக்குது. ஸோ இது 1/3 முன்னாடி வந்துடும். இப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆன்சர் மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். கீழேயும் நம்மளுக்கு மைனஸ் 3 அப்படின்னு கிடைக்கும். இந்த பவரில் மைனஸ் 3 இருக்கு இல்லையா, அதை டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்து நம்ம ப்ளஸ் 3யாக 3x ப்ளஸ் 7 ஹோல் க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போது இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு 9 கிடைக்கும். இந்த மைனஸை நம்ம இங்கே எழுதிக்க முடியும். இங்கே உங்களுக்கு செப்பரேட் பண்ணி எழுதி காமிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு 1/3 இருக்குது. அது இல்லாமல் 3x ப்ளஸ் 7 ஹோல் டு த பவர் ஆஃப் மைனஸ் 3 வருது. டிவைட் பை மைனஸ் 4 ப்ளஸ் 1 மைனஸ் 3 இருக்குது. இப்போ இந்த மைனஸை மிடில் எடுத்துகிட்டு வந்து 3யும் 3யும் மல்டிபிள் பண்ணி 1/9 அப்படின்னு எழுதிக்கலாம். டிவைட் பை மேலே நியூமரேட்டரில் பவரில் மைனஸ் 3 இருக்குது, அது கீழே டினாமினேட்டர் கொண்டுட்டு வந்து ப்ளஸ் 3யாக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ 3x ப்ளஸ் 7 ஹோல் டு த பவர் ஆஃப் 3
பிளஸ் சி அதான் இங்கே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நெக்ஸ்ட்டு கிளாஸில் எக்ஸாம்பிள் 11.5 பார்க்கலாம்.